Hold up. Hi dears, எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா சின்னம்பட்டி போறோம். நடராஜன் சார் வீட்டுக்கு போறோம். அங்க போயிட்டு நடராஜன் சாருக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று கொடுத்துட்டு அவங்க வீட்டை பார்த்துட்டு திரும்பி வர போறோம். இங்க ஜலகண்டபுரத்துலேருந்து கரெக்டாக கிளம்பி போறோம். நம்ம நண்பர் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா கணபதி அண்ணன் வராரு. அவரோட பைக்கில் தான் நம்ம போறோம். இங்கே நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஃப்ரெண்ட் அவர். இங்கே வாங்க, அங்கே போகிற வழி பார்க்கலாம், அப்புறம் அவங்க வீட்டை போய் பார்க்கலாம். சின்னம்பட்டி கிளம்பியாச்சு. கரெக்டான 7 கிலோமீட்டர் இருக்கு, போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நேராக வாங்கத்தில் போ. ரோடு நல்லா இருக்கு, வெயில் கம்மியாக தான் இருக்கு, கிளைமேட் ஓகே. படித்த ஸ்கூலு அதான் ஆரிச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க. உள்ள போய் பார்ப்போம். அவரு லோக்கல்ல விளாண்டு இதுதான் நடராஜன் விளாண்ட கிரவுண்டு. சின்ன சின்ன பசங்க எல்லாம் விளாண்டுருக்காங்க கிரிக்கெட்டு. பாத்தீங்கன்னா தெரியும் தூரமா. இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ல விளாண்டுதான் அவரு இந்தியா டீமுக்கு செலக்ட் ஆகி இப்போ விளாண்டுட்டு இருக்காரு. ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம். அதே மாதிரி இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இதே மாதிரி கிரவுண்ட்ல விளாண்டு தான் மேக்சிமம் வந்திருப்பாங்க. கண்டிப்பாக எல்லார பற்றியுமே நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கான முதல் வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு நடராஜன்லேருந்து ஆரம்பிப்போம். லோக்கல் டென்னிஸ் பாலில் யார் யார் நல்லா விளாட்றாங்கிற மாதிரி எல்லாரையும் காட்டுவோம். இனிமேலுக்கு மேட்ச்லேயும் காட்டுவோம், நேர்லேயும் காட்டுவோம். இந்த சந்துக்குள்ள கடைசி வீடு அப்படின்னு சொன்னாங்க. அட்ரஸ் கேட்டு கண்ணாமனு சுற்றி இப்போ தான் வந்திருக்கோம் ஒரு வழியாக. ஆ, இந்த வீடு தானே வந்தாச்சு வீட்டு வாசலுக்கு. இதுதான் நடராஜனோட வீடு. யாரும் தெரியல. உள்ள கப்பல்லாம் இருக்கு. மா தாவீங்க ஒரு வேளாங்கண்ணி யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க. கிஃப்ட் வேறனு சொல்லி வந்தாரு. அண்ணனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். பரவாயில்ல, நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம், நீங்கள் சொல்லிவிடுங்க ஃபோன் பண்ணி. நான் வேளாங்கண்ணிலேருந்து வந்திருக்கேன், வேளாங்கண்ணி பக்கத்துலேருந்து திருத்துறப்பூண்டி. இதுதான் அண்ணனோட வீடு. இப்படி ஒரு எங்க இப்படி ஒரு சின்ன ஒரு வில்லேஜ்லேருந்து வந்து டென்னிஸ் பால் கிரிக்கெட் விளாண்டு அதுக்கப்புறம் வந்து இந்தியா டீமுக்கு செலக்ட் ஆகி வேறு லெவலில் ஆஸ்திரேலியா மேட்ச்லாம் பயங்கரமாக விளாண்டாரு என்னோட நடராஜனோட அம்மா. மட்டும் நான் கொடுத்துட்றேன், வருவாங்களா ஊருக்கு? இல்லை, நான் கொடுத்துட்டு போயிடுறேன். ஆ, நீங்கள் சொல்லிவிடுங்க அண்ணன்ட்ட. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் உங்க கூட. கிஃப்ட் கொடுத்தாச்சு, கிளம்ப வேண்டியதான். அண்ணா நடராஜனா, பத்திரமா இருங்க, சாப்பிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க எனக்கு தெரியும். உங்கள் தம்பிண்ணா வேளாங்கண்ணிலேருந்து வந்திருக்கேன். பாய்ண்ணா.